ரூபாய் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒய்ஃபு 40,000 ரூபாய், அம்மா 37,000 ரூபாய், செல்லு டியூ போடுறதுனால 3,000 ரூபாய் சார். ஏய் இந்த நேரத்தில் தான் பக்தி அவங்களுக்கு. ஏய் 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 அப்புறம் வச்சுங்களா. Thank you.
அவர்களுக்கு தோழர்களே, இந்த பார்ப்பான் வேளாண் படையாச்சி பல்லான் பின்னும் இந்த களி யுகத்திலையும் போட்டுங்க, மேல ஒரு துப்பிட்டு போட்டுங்க, ஆளோட நெகிரியில இது எப்படி உங்களுக்கு இது வந்துச்சு? தோழர்களே, ஊனி கேளும் கொட்டவனோ தக்கனை தந்த யாரோ மாறியே அடித்திட்ட தோசம் தன்னால் மாநிலத்தில் மக்களால் மானம் போக தச்சனின் மகளாக பிறந்தது. அப்படி பிறந்திருக்கும் போது திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்படி முடித்து வைத்து விட்டு கச்சகனாகப்பட்டவன் கடைக்குட்டு 50வது பெண்ணை கடைக்குட்டு பெண்ணாக லாபமாக இருக்கின்றது என்று கைலாயம் ஒரு நாள் வந்தார். பெண்ணை பார்த்து வந்தார் கைலாயத்துக்கு. அப்படி வருகின்ற போது ஒரு ஆவை தெய்வத்து ஒரு வழிபவனை தெய்வத்து கைலாயபதியிலும் சென்று கைலாயத்தில் வாழப்படியை காட்டக்கூடிய நந்திகேஸ்வரர் அப்படி இருக்கையில் இருக்கும் போது அப்படி செல்லும் போது ஒரு காலத்தில் திருமணம் செய்யும் போது என் தந்தையிலும் அந்த பெருத்த சபையில் அவமானப்படுத்தி விட்டார். அந்த வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு இவன் எவ்வாறு அவமானப்படுத்தினானோ அத்தன்மை போல் தெய்வீக சபையில் இவனை அவமானம் செய்ய வேண்டும் என்று என் தந்தையான நந்திதேவர் அவர் கையில் இருக்கும் கரம்பால் ஓர் அடி அடித்து விட்டார். தச்சகனை அடித்து விட்டார். அப்படி அடிப்பட்ட தச்சகனும் துடி துடித்து
என்னுடைய தந்தையாருக்கு அடே சந்தான பயல் ஒரு காவல் செய்யக்கூடிய மாட்டு பயல் நீ என்னை இந்த பெருத்த சபையில் அவமானம் செய்தபடியா நீயோ மக்களால் அவமானம் செய்யப்படுவாய் என்று சாபத்தை தந்துவிட்டார் கொடுத்து இருக்கும்போது அதை பெற்ற எனது தந்தை அந்த சாபத்தை பெற்ற எனது தந்தையோ நடந்து சொல்லி இருக்கையில் நமக்கு பின்னால் இந்த கைலாயத்தை காவல் காக்க அவள் வேண்டும் என்று என் தந்தையாருக்கும் தொண்ணூத்தாறு பெண் பிள்ளைகளும் என் தமையனும் நானும் ஆண் பிள்ளைகளும் பிறந்தோம் பிறந்தோம் அப்படியே தொண்ணூத்தாறு பெண் பிள்ளைகளை பெண் தேடி அப்படி தேடுவது என்று கவலையாக இருக்கின்ற இருப்பதாக கேள்வி கட்டி ஏற்பட்டு தொண்ணூத்தி ஆறு பெண் பிள்ளை அங்கும் திருமணம் செய்து முடித்த போனால் போகட்டும் நமக்கு இரண்டு சந்ததி இருக்கிற இருவர் சந்தை இருக்கின்றார் நமக்கு பின்னால் அந்த கைலாயத்தை ஆள வேண்டுமே என்று அழைத்தார் அடுத்தபடியாக என்னை தமிழனாகிய என்னை அழைத்தார் என்னை அழைத்து கல்வித்தாலைக்கு அனுப்ப வேண்டும் என்னை அழைத்தார் நானும் ஒரு குட்டி தாத்தானை கொண்டு வந்து என் தந்தையிடம் குடும்பத்தனம் செய்துவிட்டு அவரோ கோபப்பட்டு அடே பரம சந்தானா மாமனா மைத்தானுனா என்னுடன் வந்து குடும்பத்தனம் செய்தபடியால் குருமர் குலத்திலே அவதரித்து காலை குழம்பி கோயில் கோலும் கையமாக திரிந்து கல்லை எறிந்து இந்த ஆடுகளை ஜகமெல்லாம் சுத்தி இந்த ஆடுகளை மேய்த்து மகளிர் வீடு தங்காமல் வாழ்பாடம் இருந்தும் கூழும் மீதாகலாம் சுத்த கடவா என்று சாபத்தை தந்துவிட்டார் தந்தை எனக்கு சாபத் இளையவன் என்னை சாபத்தை தந்துவிட்டார் கேட்டபடியால் ஒரு வரம் அளித்தார் அது எப்படி என்றால் ஒரு காலத்தில் சிவபெருமானப்பட்டவர் அவரால் அனுப்பப்பட்ட சுவாமி வந்து உங்களிடம் வருவார் அவரால் உங்களுக்கு அநேக நன்மைகள் உண்டாகும் என்று தெரிவித்தார் ஆனால் அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த ஆடுகளெல்லாம் வைத்து ஜகமெல்லாம் சுத்தி வருகின்றோம் இது வரைக்கும் யாரும் தேடி வரவில்லை காவிரி மேல் போர் கொண்டிருந்த காவிரி மேல் அதிருப்பே நுங்கள்
ஆ
Thank you.
பண்ணலையா அக்கா முன்னேற்றம் இல்லை என்னை
அங்கே படைக்குள்ளேயாக தச்சகனாகப்பட்டவன் மாண்டு கிடக்கின்றால் அன்னவனுக்கு ஆட்டுக்கடாதலை வைத்து உயிரிழப்பிய பின் அவரவர் பதிக்கு அனுப்பி வைத்து பிறகு அக்கரவிடமே வந்து நாங்கள் கேட்டிடும் வரங்களை எல்லாம் புறவிட்டு நான் தருகிறேன். தடையில்லை. அதை 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 அதை
போய் ஸ்டாண்ட்ல போட்டு எடுப்பேன் நான் கையில பிசுறேன். ஆடுகளை காடு மேடு எல்லாம் மேய்த்து வருகின்றோம். ஆதலால் இடி மழை மின்னல் காற்று பசி வெயில் இப்படிப்பட்ட இயக்கவாதிகளுக்கு எந்த தீங்கும் நேராமலும் கழித்தேடும் பாம்பு செய்யான் பூரான் கரடி வெம்புலி செம்புலி இவர்களால் எந்த தீங்கும் நேராமன்னும் எங்களுக்கு பரமாளிக்க வேண்டும் சாமி. நாங்களும் மகா கட்டிக்காரர், நாங்கள் வேண்டும் போதெல்லாம் வேண்டிய வரங்களெல்லாம் கேட்டு பெற்றுக் கொள்கிறீர்கள்.
அதனால் எனக்கோ தர வேண்டியதாகவும் இருக்கிறது. ஒன்றும் கவலை இல்லை, நாங்கள் கேட்டுக்கொண்டபடியே குடி மழை மின்னல் என்று சொல்லக்கூடிய தெரியல உபாதிகளாலும் பாம்பு கரடி செம்புலி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷ ஜந்துகளாலும் தங்களுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாது ஒரு தீங்கு மேலாதபடிக்கு நான் காத்து காத்து நிற்பேன். இது சத்தியம். இப்பொழுதாவது ஆடு சீக்கிரமாக தர வேண்டும். புடி புடி அது புடி கட்டி வாங்கி கல்பனை எடுத்தா கொஞ்சம் பாரு.